குறும்பன் தந்த வேர். குறும்பு பூசாரியை அவன் குடியிருப்புக்கு செல்லும் முன்னரே வழியில் சந்தித்து விட்டான் ஜோகி. அப்பாடா, ஐயன் கோயிலை விட்டு இன்றைக்குத்தானே வந்தீர்கள்? வாருங்கள் வாருங்கள் என்றவன் ஜோகியை வரவேற்றான். உங்களை பார்க்கலாம் என்றுதான் வருகிறேன் என்று ஜோகி அங்கேயே ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். சொல்லி அனுப்பினால் நான் வரமாட்டேனா? என்ன விசேஷம்? பரவாயில்லை, நீங்களும் உட்காருங்கள். ஐயனின் காய்ச்சலுக்கு பரிகாரம் நாடியே வந்தேன். கிட்டத்தட்ட ஊரு குறிஞ்சியாகிறதே என்றான் ஜோகி. அது முறை காய்ச்சல். ஆமாம், உடம்பெல்லாம் மஞ்சளாகி போச்சு. ஊருக்கு அவளம் சோறு சாப்பிடுவதில்லை. ஏதேதோ மருந்துகள் அம்மையும் வைத்து கொடுக்கிறாள். ஐயன் யாருக்கு கெடுதல் செய்தார்? தமக்கு தீங்கு செய்பவர்களுக்கு கூட அவர் தீங்கு நினைக்காதவர் ஆயிற்றே. அவர் ருசித்து உண்ணாமல் இருக்க உடல் எப்படி தாங்கும்? இதோ பாருங்கள், நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏவலோ வினையோ, உங்களுக்கு 5 கூடத்தினையும் சாமையும் தருகிறேன். அவர் நோயை போக்கிவிடுங்கள். அவர் இனியும் வலுவிழந்து எத்தனை நாட்கள் இருப்பார் என்றான் ஜோகி. ஐயோ, நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? ஜடசாமி கொப்ப நான் சொல்கிறேன், எங்களில் யாரும் அதெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை. அவர் மேல் வினை செய்ய எங்களுக்கு பைத்தியமா? அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். அப்படியானால் இந்த உருக்கும் காய்ச்சல் போவதெப்படி? அம்மை சொன்னார்கள் என்று அப்போதே உங்கள் சுகத்துக்கு தனியாக பூசைகள் போட்டோம். முறைக்காய்ச்சல் அப்படித்தான் இருக்கும். அதென்னவோ, அந்த முறைக்காய்ச்சலுக்கு உங்களிடம் வழி இருக்கிறது. உங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்தால் ஏதோ மருந்து செய்யும் முறை தெரியுமாமே, அதையாவது சொல்லுங்கள். பூசாரி குழைந்தான். ஜோகி ஊகமறிந்து வெள்ளிப்பணம் எடுத்தான். இருங்கள், வருகிறேன் என்று கூறி அவன் கானகத்துக்குள் புகுந்து சென்றான். மந்திரத்திலும் தந்திரத்திலும் நம்பிக்கை வைக்காத இளைஞர் சகாப்தம் அப்போது தோன்றியிருக்கவில்லையே. ஜோகியின் உள்ளத்தில் பல எண்ணங்கள் அலையோடின. நினைத்ததை நிறைவேற்றும் மந்திரமும் தந்திரமும் உடையவர்கள் காட்டுக்குறும்பர்கள் என்பது எத்தனை காலமாக நம்பப்பட்டு வருகிறது? விதைப்பிலும் விளைவின் பலனை எடுப்பதிலும் அவர்களுக்கு முதல் மரியாதையை அவனுடைய முன்னோர்கள் தெரியாமலா வழங்கியிருப்பார்கள்? அவர்கள் முட்டாள்களா? எனவே குறும்பரிடம் ஓரளவு சக்தி இருப்பது உண்மையாகவே இருக்க வேண்டும். இதை பறிச்சித்தால் என்ன? பழிச்சென்று அவன் தீர்மானம் உருவாகத் தொடங்கியது. பூசாரி சற்றைக்கெல்லாம் துணியில் எதையோ மறைத்து கொண்டு வந்தான். ஏதோ வேர்கள் அவை. சிறுகட்டாக கட்டி கொண்டு வந்தான். பச்சையாகத்தான் பிடுங்கியிருந்தான். ஆனால் அதை இனம் சொல்லுவானா? என்ன வேறுது? அதெல்லாம் கேட்காதீர்கள், மந்திரித்து கொண்டு வந்தேன். இதை தினம் தினம் கஷாயம் வைத்துக் கொடுங்கள். நாளடைவில் காய்ச்சல் நின்றுவிடும். ஜோகி வேரை பத்திரமாக ஆடைக்குள் மறைத்து கொண்டான். பிறகு யோசனையுடன் ஆரம்பித்தான். உங்கள் காதல் பட்டிருக்குமோ என்னமோ. அடுத்த 10 நாளில் இங்கு ஒரு பல போட்டி நடக்கப் போகிறது, தெரியுமா? மரகதமலை ஹெத்தப்பா கோயில் முன் உள்ள உருண்டைக்கல்லை எடுப்பதிலே பந்தயம் என்று நிறுத்தினான். ஜோகி விஷயத்தை விவரிக்கும் முன் பூசாரி ஊகித்து விட்டான். ஆமாம், இப்போதுதான் காலையில் கேள்விப்பட்டேன். நம் மணிக்கல்ஹட்டி பெண்ணை கட்ட போட்டி என்று சொன்னார்கள். நீங்கள் கூட சொல்லுங்கள். உங்களிடம் இன்னும் ஒரு கோரிக்கை வேண்டி நான் நிற்கிறேன் என்றான் ஜோகி. போட்டியில் நிற்பவன் எதை வேண்டுவான்? போட்டியில் வென்று காத்திருக்கும் கண்ணியை அடைய வேண்டுமென்று தானே வேண்டுவான்? அதற்கென்ன, நான் உங்களுக்கென்று மந்திரித்த வேறொன்று தருகிறேன். அதை கட்டிக்கொள்ளுங்கள். கல்லுருண்டே காற்றுக்குடம் போல் கையில் வரும். ஜடசாமி துணையுண்டு என்றான் குறும்பன். ஜோகியின் சங்கடம் அதிகமாயிற்று. தனக்கு இல்லை என்று கூறினால் அவன் என்ன நினைப்பானோ? கிருஷ்ணனே வெல்லும்படி பிரார்த்தனை செய்ய சொல்லலாமா? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால், பெண் யாரை விரும்புகிறாளோ, அவன் முடிக்கும் முன் குறும்பன் குறுக்கிட்டு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். பெண் தானாக உங்களை நாடி வருவாள். பூவிருக்கும் இடம் தேடி தேனி வருவது போல் உங்கள் பக்கம் மனசு திரும்பும் என்றான். நான் அப்படி ஆசைப்படவில்லை. உங்களிடம் இதுதான் வேண்டுகிறேன். பாரு யாரை இஷ்டப்படுகிறதோ மனப்பூர்வமாக அந்த ஆண்மகனுக்கே அந்த கல் எடுக்க வரும்படி நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும். ஒருவனை விரும்பி ஒருவன் வலிமை வென்றால் கஷ்டமல்லவா என்றான் ஜோகி. குறும்ப பூசாரி ஒரு கணம் அதிசயித்தான். இப்படியும் ஒரு மனிதன் இருக்க முடியுமா? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் இஷ்டப்பட்டால் நான் வேறொரு வேர் மந்திரித்து தருகிறேன். அதை பெண் கையில் வைத்திருந்தால் மனசுக்கேற்ற மாப்பிள்ளை வருவான். இப்போது தருகிறீர்களா? நீங்கள் நாளை ஹட்டிப்பக்கம் வந்தால் அதற்கும் ஒரு வெள்ளி தருகிறேன். இப்போதா? அதெப்படி முடியும்?
பின் நாளை வருகிறேன். விஷயம் ஒருவருக்கும் தெரிய வேண்டாம் என்று ஜோகி விடைபெற்று கொண்டான். அவன் வீட்டுக்கு திரும்புகையிலே பிறைநிலவு வானில் பவனி வந்து கொண்டிருந்தது. மடியுடுத்து மாடுகள் கறந்து பிரார்த்தனை முடித்துவிட்டு அவனாகவே அடுப்படியில் அமர்ந்து கஷாயம் தயாரித்து தந்தைக்கு கொண்டு வந்தான். நம் பூமியை பார்த்தாயா ஜோகி? வலப்பக்கம் செம்மண் அடித்து சீரழிந்து போய்விட்டதல்லவா என்றார் தந்தை. கருப்பு மண்ணாக மாற்றிவிடலாம் அப்பா. நீங்கள் நோயிலிருந்து மீழ்வது ஒன்றே இப்போது என் குறி என்றான் மகன். மறுநாள் சற்று முன்னதாகவே மகன் கோயிலிலிருந்து கொண்டு வந்த தானியத்தை அழந்து ஒரு சிறிய சுமை கட்டி கொண்டு வெளியே கிளம்பியதை கண்ட மாதி, மணிக்கலட்டி போகிறாயா மகனே என்று கேட்டாள். இல்லையம்மா, குறும்பர் குடியிருப்புக்கு போகிறேன். இன்னொரு 1/4 ரூபாய் இருந்தாலும் தாருங்களே என்று கேட்டு வாங்கி கொண்டான். தானியங்களையும் பணத்தையும் முதல் நாள் சந்தித்த இடத்திலேயே குறும்ப பூசாரியை சந்தித்து கொடுத்ததும் அவன் 2 அங்குல நீளமுள்ள ஒரு வேலை தந்தான். ஜோகி அவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அதை பத்திரமாக வைத்துக்கொண்டு மணிக்கலட்டி பாதையில் நடக்கலானான். நீர்வீழ்ச்சியின் அருகில் முதல் நாள் அவன் கண்ட இடத்திலேயே ஜோகியின் நெஞ்சம் குலுங்கினார்போல் இருந்தது. முதல் நாள் அவன் அவள் முகத்தை காணவில்லை. தனியே பாரு, கிருஷ்ணன் மரகதமலைக்கு வந்துவிட இவளே நிற்கிறாள். யாருக்கு காத்து நிற்கிறாள்? அவன் வாழ்வை பற்றிய கனவுகள் நனவாகும் சந்திப்பாக இருக்க வேண்டிய சந்திப்பு. எத்தனையோ நாட்களுக்கு பின் மூடிய திரைக்கப்பால் துடித்துடித்து நிற்கும் நெஞ்சங்களின் மலர்ச்சிக்கு வாய்ப்பான சந்திப்பு அது. கிளர்ந்து பொங்கும் உள்ளத்தை கல்லாக்கிக் கொள்ள வேண்டிய தனிமை சந்திப்பு. விறகு சேகரிக்கும் சாக்கில் வீட்டை விட்டு கிளம்பி அங்கே அவனுக்காக காத்திருக்கிறாளோ? தோழிகளை விட்டு பிரிந்து அந்நேரத்தில் தனியே அவள் அங்கு நிற்க காரணம் என்ன? ஒருவேளை எட்டியிருந்தே கண்டுவிட்டாளோ அவனை அவள்? அவன் வருகிறான் என்று அறிந்த பின் அவள் விறகு சேகரித்து கட்டுவது போல் வெகுநேரம் பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். ஜோகி அங்கேயே நின்றான். எத்தனையோ ஆண்டுகளாக காணாதிருந்த முறைக்காரன் காதலனின் எதிரி. அவள் அவனிடம் என்ன சொல்ல விரும்புகிறாள்? வியந்து நோக்கிவிட்டு கனிவுடன் எதற்கு நோக்குகிறாள்? ஒரு வினாடிதான். பிறகு அந்த கருவண்டு விழிகளுக்கு அவனை நிமிர்ந்து நோக்கவும் துணிவில்லை. பாரு, ஜோகி குரல் கரகரக்க மினிக்கே இலையில் சுற்றி வைத்திருந்த அந்த பொக்கிஷத்தை எடுத்தான். நீ இதை வாங்கி கழுத்திலோ இடுப்பிலோ அணிந்து கொள். உன் மனசுக்கேற்ற மணாளன் வருவான் பாரு. தொண்டை தழுத்தழுக்க அவன் மொழிகள் அவள் சிவிகளில் விழுந்ததும் அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். கிருஷ்ணனைப் போல் செல்வ செழிப்பில் பளபளக்கும் முகமில்லை, பூரித்த கன்னங்கள் இல்லை. ஆனால் இந்த முகத்தில் உள்ள ஒளி போல் அவள் இதுவரையில் எவரிடமும் கண்டதில்லையே. திடுமென்று வந்த அவளை திக்குமுக்காடச் செய்யும் இந்த ஒளியுடன் என்ன பேசுகிறான்? அவள் வியந்து நிற்கையிலே ஜோகி சலனமற்ற குரலில், இதை குறும்பரிடம் கேட்டு பிரத்யேகமாக வாங்கி வந்தேன். பாரு, நீ என் தங்கை. என் அம்மைக்காக நான் போட்டியில் ஈடுபட்டாலும் என் வலுவை நழுவ விடுவேன். உன் மனம் எவரிடம் இருக்கிறதென்பதை அறிவேன். இதை வாங்கிக்கொள். உன் அன்பனே போட்டியில் வெல்வான். அவள் கயல் விழிகள் கசிய இரு கைகளையும் நீட்டி அதை பெற்று கண்களில் ஒற்றிக்கொண்டாள். நெஞ்சுகணம் ஆவியாக மாறி அடிவயிற்றுக்குள் இறங்கி விட்டார்போல் இருந்தது. ஜோகி அதுவரை கண்டறியா வண்ணம் லேசான உள்ளமும் உவகையும் கூடியவனாய் மரகதமலையை நோக்கி நடந்தான்.